வாழ்க தமிழ் அண்ட் வெல்கம் பேக் டு பிரெய்னி தமிழா மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆல்ரெடி விஜிபி மரைன் அக்வேரியமோட ஃபர்ஸ்ட் பார்ட் நான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அதோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ஐகான்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி மறக்காமல் வீடியோவையும் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம அதே பார்ட்டோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம், விஜிபி மரைன் அக்வாரியமோடது. எனக்கு இது ரொம்பவுமே புதுமையான அனுபவமாக இருந்தது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் இது பிடிக்குன்றதை நான் நம்புகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நார்மல் சீ லெவல் ஃபிஷஸ் எல்லாம் பார்த்த பிறகு அங்கே வந்து டனல் வியூஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தது. சரி, அதுக்கு போகலான்னு போகும்போது பார்த்தா சின்ன குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு ஒரு லைட்னிங் ஏரியா ஒன்று வச்சுருந்தாங்க, ரொம்பவே அழகாக இருந்தது. அதில் வந்து பசங்க எங்கே நிற்கிறாங்களோ அதுக்கேற்றாமல் லைட்ஸ் மாதிரி மியூசிக்கும் வந்துட்டு இருந்தது. இதை தாண்டினோம்னா டனல் வியூ வந்தது. டனல் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க டனல் அக்வாரியம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் லைவாக பார்க்குறேன். நீங்களும் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எனக்கு ரொம்பவே புதுமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் ஏதோ கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியாது, ஸோ அதனால் நான் கடலில் போய் இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஃபஸ்ட் நான் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. மீனெல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு, ஏதோ தொட்டு பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருந்தது. இந்த இடத்துல வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கும் தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க, அதே மாதிரி லைவ் வச்சுருக்காங்க. டச் பண்ணி பார்க்கலாம் அந்த இடத்துல ஃபிஷ்ஷஸை, ஒரு சில ஃபிஷ்ஷஸ்லாம் டச் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. அண்ட் வந்து ஸ்கியூபா டைவிங் இருந்தது இல்லையா, அது வந்து இங்கே 4,500 rupees கட்டணும். கட்டினா இந்த இடத்துலலாம் நம்ம உள்ளேயே போயிட்டு ஸ்கியூபா டைவ் பண்ணி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் தண்ணிக்குள்ளே போய். அதுக்கு வந்து கூடவே ஒரு ஆள் வருவாங்க நமக்கு பாதுகாப்புக்கு. ரொம்பவே அழகாக இருந்தது. அவ்வளோ ஃபிஷ்ஷஸ், ஏதோ வந்து ட்ரெயின் பண்ண ஃபிஷ்ஷஸ் மாதிரி எதுவுமே ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கல, எதுவுமே பண்ணல, அப்படியே லைனாக எல்லாம் போய்கிட்டு இருந்தது. பார்க்க ரொம்பவும் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருந்தது. எல்லாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. நம்ம வந்து வீடியோஸ்லேயும் அப்புறமா வந்து பீச்சில் பெரிய பெரிய இதில் வந்து 3D-லலாம் பார்த்த ஃபிஷ்ஷஸை லைவில் பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருந்தது. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம், நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆல்ரெடி யாரெல்லாம் போயிருக்கீங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 650 rupees. 650 rupees நிஜமாகவே இது வர்த்து தாங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் வேணால் பார்க்கலாம், இதுக்கு வந்து டைம் லிமிட்டே கிடையாது. நம்ம ஒரு வாட்டி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம்னா அதுக்கு ஒரு ஸ்வைப்பிங் கார்டு கொடுக்குறாங்க. அந்த ஸ்வைப்பிங் கார்டில் நம்ம தேய்ச்ச பிறகு உள்ளே அந்த எக்ஸிட்டில் போய் மறுபடியும் அதை தேய்ச்சி கார்டை திருப்பி கொடுக்குற வரைக்கும் எத்தனை வாட்டி வேணால் உள்ளே வந்துட்டு போகலாம். சில பேர் 4-5 வாட்டிலாம் வந்துட்டு போனாங்க. நம்ம எக்ஸிட்டில் கார்டு தேய்க்கிற வரைக்கும் நம்ம உள்ளே இருந்துக்கலாம். அந்த மாதிரி அந்த நாள் ஃபுல்லாக அதை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம உள்ளே இருக்கலாம். அவ்வளோ நேரம் சுற்றலாம் இதில். பட் வந்து இதே வந்து மற்ற இடத்துல வந்து இந்த ஸ்னோ வேர்ல்ட் அதெல்லாம் வந்து டைம் லிமிட் வச்சிருக்காங்க, 40 minutes 45 minutes. பட் அக்வாரியம் பார்த்தீங்களா மரைனில் நமக்கு டைம் லிமிட்டே கிடையாது. எக்ஸிட்ல போய் கார்ட் ஸ்வைப் பண்ணுற வரைக்கும் நம்மளோட ராஜ்யம் தான். எத்தனை வாட்டி வேணால் போகலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம், ஃபிஷஸ் கூட விளையாடலாம், நல்லாவே இருந்தது. இதோ பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள், இந்த ஷிப்பெல்லாம் நிறுத்தி வைக்கிற மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன ஃபிஷ்ஷெல்லாம் பெரிய ஃபிஷ் சாப்பிடும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே நிறைய சின்ன ஃபிஷ்ஷஸோட பெரிய ஃபிஷ்ஷும் போட்டிருக்காங்க. பட் எதுவுமே எதையும் சாப்பிடவும் இல்லை, அடிக்கவும் இல்லை, எல்லாமே ஜாலியாக தான் விளையாடிட்டு இருந்தது. ஒருவேளை ஒரு சில ப்ரீட் மட்டும்தான் சாப்பிடுமா என்னன்னு எனக்கு தெரியல. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஃபிஷ்ஷோட நேமும் அவங்க எழுதலை. இது இந்த ஃபிஷ்ஷுங்கிறது யாருக்குமே தெரியாது, நம்மளே பார்த்து கண்டுபிடிச்சாதான் உண்டு. நிறைய குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸும் இருந்தது, பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸும் இருந்தது, திமிங்கலம்லாம் இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. தலைக்கு மேலே இவ்வளோ பெரிய ஃபிஷ் போச்சுன்னா பயமாக தானே இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்க கிளாஸஸும் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ஒரு வால் தெரியாமல் இடிச்சிடுது, பட் எதுவுமே அதில் ஒரு சவுண்டு அதிர்வு கூட நமக்கு கேட்காது. அந்த அளவுக்கு பாதுகாப்பாக செஞ்சுருக்காங்க, ரொம்பவே அழகாக இருந்தது. தண்ணியும் வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க, கொஞ்சம் கூட பாசிப்படியில் அழுக்காகலை. ஃபிஷஸ்க்கு போடுற ஃபுட்டு கூட என்ன போடுறாங்கிறது எதுவுமே தெரியல, அவ்வளோ க்ளீனாக இருந்தது தண்ணி. அதே மாதிரி அவங்க ஃபிஷ்ஷஸ் விளையாடுறதுக்காக வச்சுருக்கிற பாறை பூ அதெல்லாம் கூட அவ்வளோ நீட்டாக அழகாக இருந்தது, கொஞ்சம் கூட பாசிப்படியவே இல்லை. எப்படி அவங்க இவ்வளோ க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சுத்தமாக புரியல. ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும் இதுக்கான சர்வீஸ். நார்மல் வேலையை விட இந்த வேலை ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை, ஆனால் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி உள்ள டெம்பரேச்சரும் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதை பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்களேன், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஏதோ நம்மளை நோக்கி தேடி வர்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்தது. பல்லெல்லாம் பயங்கர ஷார்ப்பாக இருந்தது, பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு, எப்படி எல்லாரையும் பார்த்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் அதை தொட்டு பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணல, அது மாத்திரம் ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்துச்சு.
ஷார்க் பார்த்தீங்களா, அது பாருங்கள் போது பாருங்கள். இதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷஸ், இது எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று ரெண்டெல்லாம் இல்லைங்க, நிறைய அதுக்கு நூற்றுக்கணக்கான ஷார்க் இருக்குது. அது கூடவே ஏகப்பட்ட பெரிய பெரிய மீன், சுறா மீன் இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க. கிளியராக தனித்தனியாக வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு சில ஃபிஷ்ஷஸ்க்கு மட்டும் அவங்க வந்து ஒரே கனெக்டிங் ஆஃப் டனல் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்ஸ்க்கு வந்து ஒரே கனெக்டிங் ஆஃப் டனல். இது மொத்தம் பார்த்திங்கன்னா 5 அக்வாட்டிக் லைன்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு விதமான ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பெரிய திருவள்ளுவர் சிலை இருந்தது, ரொம்பவே அழகாக இருந்தது. அதுவும் அந்த மீன்கள்லாம் திருவள்ளுவர் சிலையை சுற்றி சுற்றி வர்றதை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டாக இருந்தது எனக்கு. இந்த ஃபிஷ்ஷஸ் அவங்க பிரித்து வச்சுருக்கது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் மேலே போகிற ஃபிஷ்ஷஸ், நடுவில் போகிற ஃபிஷ்ஷஸ், குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் தனியாக, அதே மாதிரி டீப் சீல இருக்கிற பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ், இந்த மாதிரி தனித்தனியாக டனல்ஸ் பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்னோட ஒன்று காண்டாக்ட் இல்லாத மாதிரி அந்த கனெக்டிங் இருக்க டனல்ஸில் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம லாஸ்ட்டில் போகிற வரைக்கும் சுற்றி சுற்றி வந்து நம்மளை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு சில ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்கும்போது மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிற மாதிரி எங்களுக்கே தோணுச்சு, ஆனால் அப்புறம் பார்த்தா தட்டின ஒன்று மூவ்மெண்ட் ஆச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் திருவள்ளுவர் சிலையை சுற்றி சுற்றி வருதுன்னு பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது. அது வந்து ஏதோ ஒரு மனுஷங்க இருக்காங்க அப்படி கூட ட்ரீட் பண்ணவே இல்லை, அது மாதிரி தான் ஜாலியாக சுற்றிட்டு இருந்துச்சு அந்த சிலையை. மேபி அதுக்கு பழகி இருக்குமா என்னன்னு தெரியல. பார்க்கறதுக்கான நல்லா இருந்தது, குழந்தைங்களாம் நல்லா ரசித்தாங்க. நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு அவுட்டிங் ஸ்பாட் இது. நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் பயங்கரமாக அவங்களை என்கேஜ் பண்ணலாம். நல்ல ஒரு எஜுகேஷ்னல் ஸ்பாட் இது, தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம், நம்பி கூட்டிகிட்டு போகலாம். உள்ளேயே உங்களுக்கு ஃபுட்டு வாட்டர் எல்லாமே கிடைக்கும். அங்கே உள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு இடம் வச்சுருக்காங்க, ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சடனாக நாங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாட்டு கேட்குற மாதிரி இருந்தது. என்னடா அது எங்கேயோ பாட்டு கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கே யாரோ கொடியை எடுத்துகிட்டு வந்து பாடிட்டே வந்தாங்க. எங்கடா பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வந்து ஜனகணமான பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டதுக்கு வந்து ரிப்பப்ளிக் டேக்காக இங்கே வந்து சாங் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது, ரிப்பப்ளிக் டேக்காக என்ன சாங் வச்சுருக்காங்க, எங்கேருந்து பாடிட்டு வந்தாங்க, கொடி எதுவுமே கேட்கல. நாங்கள் வந்து சரி முடிச்சுட்டு வந்துட்டோம், கிளம்ப போகிறோம் சொல்லி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ற இடையில தான் நின்னோம். சடனாக திரும்பி பார்த்தா ஒரு ஆள் வந்து திடீர்னு கொடியோட வந்து நின்னாரு. நான் அவங்களுக்கு பாட்டு ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன், அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தது அந்த பாட்டை பார்க்கறதுக்கு. அண்ட் அங்கேருந்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா அது உள்ளேருந்து ஒரு ஆள் வராங்கன்னு சொல்லுங்கள், பாருங்களேன் எவ்வளோ பெரிய கொடியை வச்சுட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு பர்சனலாகவே இந்த பாட்டு வந்து ரொம்பவும் கூஸ்பம்ஸாக இருக்கும். எனக்கு இந்த பாட்டை கேட்டாலே கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். எனக்கு இது பர்சனலாக ரொம்ப கனெக்டான சாங். உங்கள் யாருக்காவது அந்த மாதிரி ஒரு பர்சனல் கனெக்ட் இருந்ததுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வந்து ரிப்பப்ளிக் டேக்காக ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. இந்த கனெக்டிங் டனலில் மட்டும்தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, வேறு எங்கேயுமே இது கிடையாது. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாகவும் ரம்யமாகவும் இருந்தது. அண்ட் அவ்வளோ பெரிய கொடியை எடுத்துகிட்டு அவர் சூப்பராக ஸ்கூபா டைவிங் பண்ணி உள்ளே போயிட்டு இருந்தார். மேபி பயங்கர ட்ரெயின்டான ஆளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி உள்ள ஸ்கூபா டைவிங்லேயே ஆளுங்க இருந்தாங்க, அவங்களையும் மீறி தான் போய்கிட்டு இருந்தாங்க. செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கே. மட்டும் இல்லாமல் அந்த கொடியை எடுத்து போயிட்டு இருந்தவர் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கொடியை வச்சுட்டு போஸ்ட்லாம் கொடுத்தாரு. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. எல்லாருமே வந்து பயங்கரமாக அழுதுட்டு இருந்தாங்க, எமோஷ்னலாக பார்க்க முடிஞ்சது, பயங்கரமாக கனெக்ட் ஆக முடிஞ்சது. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. நம்மளோட நாட்டோட ஒற்றுமை வந்து இல்லை தானே இருக்குது எப்போவுமே, ஜாதி மதம் இல்லாத நாடு நம்ம நாடு இல்லையா, அது உண்மையிலே இப்போ தான் புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நடுவில் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவர் அந்த கொடியை வச்சு அவர் ஆட்டி காமிச்சதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த பாருங்கள் எப்படி நிற்கிறாருன்னு சொல்லிட்டு தண்ணியில் அவர் வந்து கொஞ்சம் கூட அசைவு இல்லாமல் நின்றுட்டு அந்த கொடியை ஆட்டிகிட்டு இருந்தது, ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க, எனக்கும் பயங்கர என்ஜாயபிளாக இருந்தது. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய மீன்கள் வந்து அந்த கொடியை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது. எல்லாருமே பார்த்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் கத்திட்டே இருந்தாங்க, மீன்லாம் பாருங்கள் அந்த கொடிக்கிட்ட போகுது, கொடிக்கிட்ட விளையாடுதுன்னு சொல்லி. உங்களுக்கு இதை பார்த்தோன்னே என்ன ஃபீல் ஆகுதுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் வீடியோவே லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அதே மாதிரி பாருங்கள், உள்ள ஸ்கியூபா டைவிங் போயிட்டுருக்காங்க பாருங்கள். அங்கே ஒருத்தர் வந்து முன்னாடி ஒருத்தர் பிடிச்சிட்ருக்கார்லையே, அவர் தான் ஸ்கியூபா டைவிங் போகிறாரு. பின்னாடி இருக்கிறவங்க ட்ரெயினி, ஆக்சிஜன் டேங்க் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபிஷ்ஷஸ் கூடயே அவங்களும் போவாங்க. அவங்க அங்கே போயிட்டு இருக்கும்போதே இங்கே வந்து கொடியை வச்சுட்டு இருக்கவர் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தார். அந்த கண்டினியூவேஷன் இருக்கும் எல்லா டனல்லையுமே அவர் போயிட்டு எல்லாரையுமே பார்த்துட்டு விஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார். பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி நிறையா பேர் இன்ட்ரெஸ்டடாக ஸ்கியூபா டைவிங்க்கு போயிட்டு இருந்தாங்க. 4500 ருபீஸ் ஒருத்தருக்கான ஃபீஸு, பட் ஆனாலும் உள்ளே போனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க.
எனக்கு பர்சனலாக ஸ்விம்மிங் தெரியாததுனால் நான் அந்த ரிஸ்க் எடுக்கல. உங்களை யாருக்கெல்லாம் ஸ்விம்மிங் தெரியும், ஸ்கியூபா டைவிங் போயிருக்கீங்க, இந்த மாதிரி டனல்லாம் போயிருக்கீங்க ஃபிஷ்ஷஸ் பார்க்கறதுக்குன்னு எனக்கு வந்து மறக்காமல் சொல்லிங்க. அதே மாதிரி நிறையா கண்டிப்பாக ஃபாரின்க்கெலாம் போயிருப்பீங்க, ஃபாரின் போய் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, அதுவும் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம திருவள்ளுவர் சிலைக்கிட்ட நின்று அவர் வந்து அதேமாதிரி கொடியை ஆட்டிகிட்டு இருந்தார், அவ்வளோ சந்தோஷமாக அழகாக இருந்தது. அண்ட் அவங்களும் அந்த சாங் முடிச்சிட்டாரு, இவர் வந்து கொடி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. எனக்கு சரி நம்ம நெக்ஸ்ட் ஃபிஷ்ஷை பார்க்கலான்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா திருக்கை மீன் இருந்தது, ரொம்ப பெரிய பெரிய திருக்கையாக இருந்தது. அதை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா பச்சோந்தி நிறைய வச்சுருந்தாங்க, ஏகப்பட்ட பச்சோந்திகள் இருந்தது. கலர் மாறி ஒரு சிலர் இருந்தது, கல் மேலே இருக்கிறதுலாம் வந்து கலர் மாறி இருக்கிறது. இதெல்லாம் நார்மல் பச்சையாகவே இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் பச்சோந்தி லைஃப்பில் பார்க்குறேன், எனக்கு பார்க்கறதுக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது. பாருங்கள் வால் மட்டும் கலர் மாறி இருக்குது, உடம்பு கலர் மாறாமல் இருக்குது, பாருங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. சரி முடிச்சுட்டு வெளியே வந்தால் பார்த்தா ஒரு டாய் ஷாப் உள்ளேயே வச்சுருக்காங்க. அந்த டாய் ஷாப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்குமோ மெரெயின் அக்வாரியமில் என்னென்ன மெரெயின் இருக்குமோ அனிமல்ஸு, அந்த அனிமல்ஸ் எல்லாமே அங்கே டாய்ஸாக வச்சுருக்காங்க. மெர்மெய்டு, யூனிகார்னு, அப்புறமா வந்து சுறா மீன் வச்சுருக்காங்க, குட்டி குட்டி மீன் வந்து கலர் கலராக வச்சுருக்காங்க, நீமோ ஃபிஷ் வச்சுருக்காங்க, டோரி ஃபிஷ் வச்சுருக்காங்க, ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச வந்து டோரேமான் வச்சுருந்தாங்க, ஸ்பைடர் மேன் வச்சுருந்தாங்க, ஏகப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பொம்மையாக மட்டும் அது வைக்காமல் கீ செயின்ஸாக வச்சுருக்காங்க, டிஷர்ட்ஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து பேக் பேக் வச்சுருக்காங்க. அதை பாருங்கள் டார்டாய்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது, எனக்கே வாங்கிக்கலாம்னு தோணுச்சு, அவ்வளோ க்யூட்டாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. எல்லா பொம்மைகளையுமே ஏகப்பட்ட குழந்தைங்க வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க, அவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தது. கீழே ஆங்கிரி பேர்ட் பார்த்தீங்களா, குட்டியாக க்யூட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு இல்லையா. இது எல்லாமே அவ்வளோ அழகாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது, தாராளமாக வாங்கலாம். அண்ட் வந்து உள்ளே இருக்கிற டிக்கெட் காஸ்ட்டுக்கு இந்த பொம்மையில் எது வாங்கினாலும் சரி 10-15% ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த டிஷர்ட்ஸு, பேக் பேகு எல்லாமே வச்சுருந்தாங்க, பென், பென்சில், குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்கூல் பாக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் பென்சில் பாக்ஸு, ஷார்ப்னர், எரேசர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட்லேயே வச்சுருந்தாங்க. ஹேட் நிறையா வச்சுருந்தாங்க, ஹேட்டில் வந்து நிறையா இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் படம் போட்ட ஹேட்ஸு, கார்ட்டூன்ஸ் போட்டது அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயமாக தான் வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள் க்ரொக்கடைல், அது எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வேறு கலர் கலராக போட்டுட்டு இருந்தாங்களா, பார்க்கவே செம்ம க்யூட்டாக அழகாக இருந்தது. அப்படியே என்னமோ பொம்மையை கொட்டி வச்ச மாதிரி இருந்தது, அவ்வளோ செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு. நிறையா பேர் வாங்கிட்டு இருந்தாங்க, குழந்தைங்களாம் அடம் பிடிச்சி நிறையா வாங்கிட்டு இருந்துச்சு. அண்ட் வந்து எனக்கு கீ செயின்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்பவும் வந்து க்ரியேட்டிவாக இருந்தது கீ செயின்ஸ் எல்லாம், அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த ஒயிட் பால் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது, டக் மாதிரி இருந்தது. எனக்கு என்னென்னு கரெக்டாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுவாங்க. அண்ட் இதுமே கலர் கலர் பால்ஸ் வச்சுருந்தாங்க, ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா பயங்கர வெரைட்டிஸ் பார்க்கலாம், செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்கள்லாம். அண்ட் இங்கே தான் வந்து வெளியே எல்லாருமே வந்து ஃப்ரேமில் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ கார்னர் இங்கே தான். அதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே தான் பிரிண்ட் பண்ணி தராங்க. அது வந்து ஒரு காப்பி வந்து 150 ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வீட்டில் வந்து குட்டி ஃப்ரேமில் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி தான் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள் குழந்தைங்களுக்கான வாட்டர் பாட்டில்ஸு, ஸ்லைமு, நோட் புக்கு, பென்சில் பாக்ஸு, ஏகப்பட்ட வெரைட்டிஸ், ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இதுதான் ஆக்சுவலி வந்து மரைன் அக்வரியோடய எண்டிங் இடத்துல நம்ம இருக்கோம். இதை பார்த்தாச்சுன்னா இதுக்கப்புறம் வெளியே போகும்போது அந்த ஸ்வைப்பிங் கார்டை நம்ம கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான், அந்த இடம் முடிஞ்சிடும் அதோட.
இதோ இதுதான் அதோட பில்லிங் ஸ்டேஷன். இந்த இடத்துல தான் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அது பக்கத்தில் ஒரு கேஃபடேரியா வச்சுருக்காங்க. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கிளம்ப போகிற நேரம் வந்துருச்சு. அங்கே லாஸ்ட்டில் வந்து வெளியிலேருந்து பார்க்குற ஃபிஷ்ஷஸ் தெரிஞ்சிச்சு. பார்க்கவே அழகாக இருந்தது. சரின்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். நாங்கள் என்ஜாய் பண்ண கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் மறக்காமல் பாருங்கள். இதெல்லாம் பர்சனலாக நான் வந்து என்ஜாய் பண்ண டைமிங்ஸ். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பர்சனலான டைமிங்காக இருந்தது. அதனால் நீங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதுனால நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களாம் அதை பார்த்து அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டு இருந்தாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க குழந்தைங்க பெரியவங்க யாரை வேணால் கூட்டிகிட்டு வரலாம். படிக்கிட்டு இறங்கிறதுலாம் இல்லை. பெரியவங்களுக்கு லிஃப்ட் வச்சுருக்காங்க. தாராளமாக கூட்டிகிட்டு வரலாம். ரெஸ்டிங்க்கும் நிறைய இடம் இருக்குது. இதுதான் த எண்ட். இந்த இடத்துல வெளியே வந்தாச்சுன்னா வெளியே வந்து சோடா கடை இருக்குது. ஏகப்பட்ட கூல் பாஸ் எல்லாமே இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்குலாம் எங்கள் டாய்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் பார்க்கிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக வச்சுருந்தாங்க. பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மக்களே. உங்களுக்கு இதே இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வாழ்க தமிழ்.